விருகம்பாக்கத்தில் நான் புதுமைப்பித்தன் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. உலக சிறுகதைகளின் தரத்திற்கு தமிழ் சிறுகதைகளை உயர்த்திய புதுமைப்பித்தனன் 76வது ஆண்டு நினைவை போற்றும் விதமாக இந்நிகழ்வு கூத்துப்பட்டறை சார்பில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுமைப்பித்தன் நாடகம் கலை உணர்வு மிக்க கலைஞர்களால் சிறப்பாக அரங்கேற்றப்பட்டது. தேர்ந்த கலைஞர்கள் நாடகத்தை தத்ரூபமாக நடித்து பார்வையாளர்களை கவர்ந்தனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. புதுமைப்பித்தனுடைய கதைகளை நீங்கள் ஆழ்ந்து படித்தீங்கன்னா தெரியும், அவர் குறைந்த வருடங்களுக்குள்ளாடி தமிழ் வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளையும் எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்க பூம்புகாரை பற்றி கதை எழுதியிருக்காரு, கிரேக்கர்களை பற்றி கதை எழுதியிருக்கிறாரு, சென்னையை பற்றி எழுதியிருக்கிறாரு, திருநெல்வேலியை பற்றி எழுதியிருக்கிறாரு, புராணங்கள் எல்லாத்தையுமே எழுதியிருக்கிறார். அவர் தான் சமகாலகட்டத்தினுடைய எல்லா விஷயங்களை பற்றியுமே அவருக்குன்னு ஒரு பார்வையும் ஒரு தனியான விமர்சன குரலும் வந்திருக்கு. அதை தான் அவர் தொடர்ந்து தன்னோட படைப்புகளில் வெளிவிடுத்துறார். ஒரு வகையில் சொன்னால் தமிழ் சிறுகதையினுடைய ஒரு தொடக்கத்தை அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக மாற்றியிருக்கிறார். என்னை போன்ற ஒரு எழுத்தாளர்கள்லாம் அவரோட ஒரு பாதையில் அவர் சென்ற வழிகளை பின்தொடர்பவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அந்த வகையில் அவர் எங்களுக்கு எல்லாமே ஒரு முன்னோடியான ஒரு மிகப்பெரிய கலைஞராக தான் நான் நினைக்கிறேன்.